ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐக்கோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுசாக ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இந்த மொபைல் ஆல்ரெடி வந்து குளோபல் லெவலில் அவைலபிளாக இருக்குது. ஐக்கோ 12 அப்படிங்கிற பேரில் இந்த மொபைல் வந்து வர டிசம்பர் 12ஆம் தேதி வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அமேசான்லேயும் அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயுமே இது வந்து சேலிங்க்கு வரப்போகுது. இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ரொம்ப பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஓவரால் திக்னஸ் வந்து 8.1 mm திக்னஸ்லையும் 203 gram வெயிட்டில் இருக்கிறனால வந்து கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ லைட் ஹெவியாக தெரிஞ்சாலுமே வந்து இது மொபைலோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக வந்து யூனிக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டராக இருக்க அந்த கேமரா போர்ஷனை சுற்றி ஒரு அலைன்மெண்ட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லெஜண்ட் அப்புறம் வந்து ஆல்பா அப்படிங்கிற கலர். இதில் வந்து பேக் சைடு வந்து கிளாஸ் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கனால வந்து பேக் சைடு வந்து நல்லாவே க்ளோ ஆகுது. ஃப்ரேம் வந்து அலுமினியம் அலாய் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்கனால வந்து டியூரபிலிட்டியுமே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 6.78 inches வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமலான் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1400 nits இருக்கிறதுனால அவங்களால வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்பமே வந்து சூப்பராக வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து கிளியராக பார்க்க முடியும். இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து கேமிங் விளாட்றப்பவும் சரி அந்த டச் சென்சிட்டிவுமே வந்து சூப்பராகவே ஸ்மூத்தாக இருக்கிறப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐ காம்பேட்டபிலிட்டி இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து அதிகமாக பிரைட்னஸில் வச்சு நீங்கள் பார்த்தா கூட உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராத அளவுக்கு இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து 4 nm பில்ட் பண்ண Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸரோட வர ஃபஸ்ட்டு மொபைல், இந்தியாவில் லான்ச் பண்ணுற ஃபஸ்ட் மொபைல் இந்த மொபைல் தான். இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஐக்யூஓ சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் Q1 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிப்பையுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் எதுக்காக அப்படின்னா வந்து நீங்கள் ஹெவி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி கேமிங் யூஸ் பண்ணுறப்பமும் வந்து கிட்டத்தட்ட வந்து 144 ஃப்ரேம் பர் செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ணுறதுனால கேமிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து இருக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் ஹெவி அப்ளிகேஷனோ கேமிங்கோ விளாட்றப்போ வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6X வேப்பர் கூலிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து அந்த மொபைலே வந்து ஹீட் ஆகாமல் வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணும். இதில் மொத்தம் வந்து 3 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 512, 256, 1 TB அப்படிங்கிற ஸ்டோரேஜ் ஆப்ஷனும், 12 GB RAM, 16 GB RAM அப்படிங்கிற ரேம் ஆப்ஷனுமே வந்து கொடுக்காங்க. நீங்கள் ரேம் விர்ச்சுவல் ரேம் வேணும் அப்படின்னா வந்து அப்படியே டபுள் ஆகிக்கலாம். 16 GB RAM யூஸ் பண்ணிங்கன்னா 16 GB RAM வந்து அப்படியே வந்து நீங்கள் விர்ச்சுவல் ரேமாகவும் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து Android 14 OS Fantastic 14 இந்த மொபைல் வந்து ரன் ஆக போகுது. அடுத்தபடியாக கேமராஸ்க்கு வந்தோம் அப்படின்னா வந்து பேக் சைடில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து அந்த கேமரா செட்டப் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் சுற்றி உள்ள அந்த ஃப்ரேம் வந்து எனக்கு பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. இதில் வந்து மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 50 MP ஒரு மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அடுத்து ஒரு 64 MP டெலிபோட்டல் லென்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, கூடவே 3X வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூமிங்குமே வந்து பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவதாக ஒரு 50 MP அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நாம் வந்து 120 degree வரைக்கும் நம்மளால் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். டியூல் LED ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து 8K வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல்ஃபிக்கு வந்தால் அப்படின்னா வந்து ஒரே ஒரு 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து 1080 pixel வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh ஒரு கிராஃபைட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 9% வரைக்கும் மற்ற லித்தியம் அயன் பேட்டரியை கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து USB Type-C 2.0 போர்ட் வித் OTG சப்போர்ட்டோட இருக்குது. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் NFC சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க, வைஃபை இருக்குது, இன்ஃப்ராரெட் சென்சாருமே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அண்டர் டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து ஃபன் டச் ஓஎஸ் வந்து Android 14 பேஸ்டில் வந்து கொடுத்துருக்கிறதுனால வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.